கும்பிட்டோமா, பிரசாதத்தை கொடுத்தோமா, சாமிய கும்பிட்டோமான்னு வராம அடேங்க அப்பா, என்னென்ன பேச்சு! இதெல்லாம் தேவையா நமக்கு? கொழுக்கட்டை தின்ன நாயி கேணி மோர குத்தம் சொல்லிச்சான், அந்த மாதிரி உங்களை யாரு குத்தம் சொன்னா நாங்க விட்டுருவோமா? சொல்லடா சில்லு குட்டி. அம்மா, நீங்களும் நானும் ஒண்ணா? என்ன பேச்சு பேசுற, தப்பு இல்ல? நாலு எழுத்து படிச்சாச்சுன்னா நமக்குதான் எல்லாம் தெரியும்னு ஒரு இது. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு ஏதாவது நடந்தா வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு நாலு பேர் வேண்டாம். இவ இப்படி பேசினா யாரு வருவா? பெரியவ உட்கார்ந்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இப்படி அவளை வீட்லயே வச்சிருக்கிறது? அவ முதல்ல கல்யாணம் ஆகி போனாதான் அவளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. இவ பெரிய ஜமீன்தார் பொண்ணு, ஊர்க்காரங்களுக்கு முன்னால அவ்வளவு பேச்சு பேசிட்டு வரா. யார் யாரு எப்படி எப்படி அங்க இருந்தவங்க எல்லாம் என்னென்ன நினைச்சாங்களோ? யார் என்ன நினைச்சா என்ன? என்ன சொன்ன அம்மா? அடடே, கவிதா. யாத்தா, என்னம்மா நீ? நேர மாச புள்ளத்தாச்சு, இப்படி எல்லாம் வரலாமா? சொல்லி இருந்தா குடுத்து விட்டுருப்பேன்ல. இரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏ சாந்தா, நீ எப்படி இருக்க? இந்த பிள்ளைய கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வா. அவன் நடக்கறத பார்த்தாலே தெரியுது இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவம் ஆயிடும். இந்தம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரைக்கும் வாய வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருப்பியா? கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுறேன். எங்க மீனாட்சி அக்கா அப்படித்தான், நீ ஏன் வேண்டாக்கான்னு சொன்னாலும் அது என்னை விட்டுட்டு தான் வர சொல்லும். அது தங்க மனசுக்கு, அது மனசுல என்ன நினைக்குதோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கட்டும். அம்மா, சண்டை வேணாம் தாயி. பாத்தியா, உங்க அக்கா கூட ஸ்கூல்ல படிச்சவ கவிதா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே பிறக்க போகுது. அக்காவ பாரு, இன்னும் அடுப்படியிலேயே வந்துகிட்டு இருக்கா. இந்த சண்டையெல்லாம் வேணாம் சக்தி, உங்க அப்பா கூட கொஞ்சம். அப்பாவா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, யாருமா அப்பா? அவரை பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவர் இல்லன்னா அக்காக்கு கல்யாணம் ஆகாதா? அப்படிதான் கல்யாணம் ஆகணும்னா அக்காக்கு கல்யாணமே வேண்டாம். சக்தி, அக்கா. ஏய், நீ சும்மா ரெடி. இந்த மீனாட்சிக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பைத்தியம் முடிச்சிடும். பைத்தியம் எனக்கு இல்லடி, உனக்குதான். வாய திறந்தா போதும், கல்யாணம் செஞ்சு கொடுக்க. அப்பா வேணும், அப்பா வேணும்னு ஆரம்பிச்சிடுற. அப்பா செத்து போயிட்டாருன்னா? ஏய், பொண்ணுங்க வாழ்க்கை முழுக்க சிங்கிளாவே இருக்குமா? அக்கா, நான் பண்ற உனக்கு கல்யாணம். பேசறதுக்கு நல்லா தான் இருக்கும், பண்ணி பாரு, அப்ப தெரியும். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. என்ன சொன்னு கேட்டேன். ஒண்ணும் சொல்லல. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஐயோ, இவங்க ரெண்டு பேரா? ஏய் மாணிக்கம், இறா, இரு 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 இரு. என்னடா நீ பாட்டுக்கு வந்த? நீ பாட்டுக்கு போற? காபி குடிக்க தானே வந்த? அப்ப காபி கிஃபி எதுமே இல்ல, இடத்த காலி பண்ண. சரி வா. அவ கடக்குற, நீ வாடா. அம்மா, இருக்க இருக்க வரங்க, உட்காரு. அம்மா, மாணிக்கம், நான் உனக்கு அக்கா மாதிரி தானே? ஆமாக்கா. நீ ஏ சொல்லு, நீ 4 இடத்துக்கு போயிட்டு வருவேன். நாளைக்கே ஒரு கல்யாணம்னு வந்தா பொண்ண கைப்பிடிச்சு கொடுக்க ஒரு அப்பா வேணுமா வேணாமா? நல்லா யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? கண்டிப்பா வேணும்னு மட்டும் நீ சொல்லு, நோக்க கட் பண்ணிடு. வேணும்னு அவசியம் இல்லம்மா, அப்பா இல்லனா கூட கல்யாணம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீ உயிரோட தானே இருக்க. ஆமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வெச்சுக்க, அப்போ ஒரு அப்பாவா நீ போய் சபையில நின்னு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி தருவியா இல்லையா? அது எப்படிக்கா போகாம இருக்க முடியும்? அப்படி சொல்லு. பொண்டாட்டி பிள்ளைங்க வேண்டான்னு எவ்வளவு ஒருத்திய எழுத்துட்டு ஓடி போனவனுக்கு தான் பொண்ணு கல்யாணத்துல சபையில வந்து நிக்கிறதுக்கு என்ன யோகிதா இருக்கு? அய்யோ,
நான் எப்ப ஓடி போன? அவளுக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணு தெரியாது. ஏதோ உலகம் தெரியாம வளர்ந்துட்டான். ஊர் உலகத்துல என்னெல்லாம் பேசுவாங்கன்னு இவளுக்கு தெரிஞ்சா? என்ன பேசுவாங்க? அப்படி என்ன பேசுவாங்க? தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து நின்னு பேச சொல்ல பாப்போம். அம்மா தாயே போதும்டி அம்மா போதும். இப்படி எல்லாம் எரிஞ்சு விழுந்தா எப்படி வாழ்க்கை நடத்துறது? இத பாரு சக்தி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன் அக்காக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்க அப்பா சபைக்கு வந்து தார வாத்து கொடுத்தே ஆகணும். இதுதான் சாஸ்திரம். எது வெளிய கூட்டிட்டு போ. அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஐயோ அக்கா, நம்ம மார்க்கெட் போகணும், டைம் ஆச்சு, வா போலாம். ஏய், இப்ப எதுக்கு அவளை கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும். அவளை மார்க்கெட்டுக்கா கூட்டிட்டு போற? போ, நல்லா போ. அங்கேயும் நல்லா யார் கூடையாவது சண்டை எடுத்துட்டு வந்து நிப்பா. ஆமா ஆமா, நான் சண்டை கோழிதான். இந்த குணம் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு மணிக்கும் நீயே கேளு. ஐயோ அக்கா, பாக்க போலாம், ஓடி குடி. கடைசி வரைக்கும் இந்த டீயை குடிக்க முடியாது போல இருக்கே. அப்பா போயிட்டாங்க. ஏய் மாணிக்கம், பழைய பேலன்ஸ் 350 ரூபாய், இப்போ 10 ரூபாய். எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போறேன். பேலன்ஸ் கொடுக்கணுமா? எனக்கு டீயே வேணாம்டா. ஏ வா வா வா, எடு. அண்ணன் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு காசு கொடுக்காம இங்க வந்து ஜாலிய விசில் அடிச்சு படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? டேய், இவங்களுக்கெல்லாம் நம்ம வெற்றி அனந்தாண்டா சரிப்பட்டு வருவாரு. வெற்றி, ஓ நீ தான் வெற்றியா? வட்டிக்கு உற வெட்டி பாய. அவன் அச்சு தூங்குற.
வட்டி இல்லடா வெற்றி, ரங்கநாயகி புல்லடா. குமாரி, தினம் தினம் உங்க உடம்பு சீக்கிரமே குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதோட உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை சும்மா விட மாட்டேன்னு சபதம் செஞ்சிருக்கேன். அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். டேய், ஒரு இழுப்பு இழுத்து பாரு. ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம். என்ன ஐயோ, நீ பெரியவன் ஆயிட்ட. ஆறா சுடிதார்லாம் போட்டு போறா, சுடிதார்ல சூப்பரா இருக்கடி. ஐயோ, இந்த சண்டைக்குள்ள எதுக்கு இங்க வரா? சரியான ராட்சசியாச்சே. டேய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வந்துறேன். வாக்கா, வண்டி பஞ்சரா? நான் வேணா போய் பஞ்சர் போட்டு வந்துட்டா. அந்த வீட்டுல எப்படியோ தப்பி போய் நீ மட்டும் நல்லவனா பிறந்திருக்கியன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இவனுங்க கூட சேர்ந்து நாசமா போயிட்டு இருக்க. ஆமா, நான் வரும்போது தூக்கி போட்டியே, என்னது அது? அது ஒண்ணு இல்லக்கா, கடலை, நிலக்கடலை தோல். அதான பொய் சொல்றதுதான், ஜீன்லயே இருக்கே. படிச்சு நல்ல வேலைக்கு போற வழிய பாரு. உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி பெரிய ஆளா வரலனாலும் நாலு பேரு வாங்கி சாப்பிட ஓசி சோறாயிடாது. கொஞ்சமாச்சும் தன்மானத்தோட பொழைக்கிற வழிய பாரு, புரியுதா? ஏய் மாடி. பொல்லாத அழகுல நீ அசத்துற, என்ன நான் மறக்குற? பொம்பளைங்க பேக திருடிட்டு ஓன்னா சும்மா விட்டுவாங்க நினைச்சியா? அதான் பேக் கடிச்சிருச்சுல, விடுக்கா. சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடா உனக்கு? மெஸ்ல ஒரு வேளை சமைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியுமாடா உனக்கு? மெஸ்ஸ பத்தி எல்லாம் இவங்கிட்ட கேட்டா இவனுக்கு என்ன தெரிய போகுது? இந்த மாதிரி ஆம்பளைங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஐபிசி செக்ஷன்ல 378ல இவனை உள்ள தள்ளுறேன் பாரு.
வாடா. அக்கா 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 தெரியாம பண்ணிட்டேக்கா, என்ன மன்னிச்சு விட்டுருங்கக்கா. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களா சாப்பிடாம பசியோட கிடக்குறாங்க. ப்ளீஸ்க்கா வேண்டாக்கா. திடீர்னு வேலை போயிடுச்சுக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். போலீஸ் கிளீஸ்லாம் வேண்டாக்கா. அக்கா சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்கக்கா, மன்னிச்சு விட்டுருங்கக்கா. திருடுறது எவ்வளவு அசிங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி பண்றது உன் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நில்லு. இந்தா புடி. போகும்போது உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றிக்கா. அந்தடி அடிச்ச, இப்ப நீயே காசு கொடுத்து அனுப்புற. அப்பா தப்பான வழிக்கு போனா பொண்டாட்டி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளை விட வேற யாருக்கு நல்லா தெரியும். ஆஹா, என்ன பொண்ணுடா. தப்பு பண்ணப்போ சூறாவளியா அடிச்சா, அவனே மன்னிப்பு கேட்டப்போ தென்றலா மாறிட்டாளே. அப்படியே நம்ம அம்மா மாதிரி இருக்காளே. நீ தாண்டி போனாலே பூவாசோ வீசோ, நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட. இந்த ஹெல்மெட் உங்களோடதா? ஆமாங்க. தேங்க்ஸ். ஒரு வார்த்தை நீ சொன்னு ரொம்ப சூடா இருக்கேன். ஓ விடு புஷ்பா, நடந்ததையா ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்படி சூடா இருந்தா மொத்த வீடுமே சூடா இருக்கிற மாதிரி இருக்கு புஷ்பா. நான் கோவமா இருந்தா யாருக்கு என்ன நஷ்டம்? அதோ ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னாச்சே, அங்க எத்தனையோ பேருக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும். இங்க நான் ஒருத்தி சூடா இருந்தா என்ன இப்போ இருந்துட்டு போறேன்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கோயில்ல முதல் மரியாதை நம்ம உரிமை, பேர நாம எழுந்திருக்கணும். எல்லா ஸ்பீக்கர்லயும் என் பேரை சொல்லி இருக்கணும், புஷ்பா புஷ்பா புஷ்பா. ஆனா அங்க என்ன நடந்தது? எல்லா ஸ்பீக்கர்லயும் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. உண்மைய சொல்லியா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா சொல்லு. ஏன் அத வாய திறந்து சொல்ல மாட்டியோ? சொல்லியா சொல்லு, நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இருக்கேன் இருக்கேன். அத சிரிச்சுக்கிட்டே சொன்னா முத்து உதந்துருமோ? இருக்கேன் இருக்கேன். அவ கூட இருந்தப்போ ஒன்னதானே கேக்குறேன் சொல்லு, அவ கூட இருந்தப்போ நீ சந்தோஷமா இருந்தியா இல்லையா? பல வருஷங்களுக்கு முன்னால நடந்ததெல்லாம் இப்ப எதுக்கு புஷ்பா? ஏன் பழசெல்லாம் திரும்ப திரும்ப தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்க புஷ்பா? விடு. அப்போ நான் உனக்கு கெட்டவ, அவ உனக்கு நல்லவ இல்ல, அதான அர்த்தம் நீ சொல்றதுக்கு? சொல்லு. நான் எங்க அப்படி சொன்னேன்? தினம் தினம் அடுப்பு முன்னாடி நின்னு ஊருக்கு சமைச்சு போடுற அவளுக்கே அவ்வளவு திமிர் இருந்ததுன்னா, இவ்ளோ இவ்ளோ பெரிய வீட்டுல கெட்டா, அதுவும் புருஷன் கூட. புருஷன் கூட? அது புரு
புருஷன் கூடவே வாழ்ந்து ஆம்பளை புள்ளைய பெத்த எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். என்னையா அப்படி பாக்குற? சொல்லியா? சத்தியமா சொல்றேன் புஷ்பா. என்ன சொல்றது, என்ன சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே தெரியல புஷ்பா. ஓ, மண்ணாங்கட்டி. ஏய், வாடா வாடா. போயா, போ. போய் அவ மெஸ்ல போய் சாப்பிடு. அதுவும் ஒரு மாதிரி மண்ணாங்கட்டி மாதிரி தான் இருக்கும். என்னாச்சு மாமா? உள்ள ரஷ்யா யுக்ரைன் யுத்தமே நடந்துகிட்டு இருக்குடா. இப்ப போனா சரியா வராது. நான் சொல்றப்ப போலாம், இரு. அவளுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வருது? மெஸ். அந்த மெஸ்ஸ அவகிட்ட இருந்து பறிச்சுட்டா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடு தெருவுல நின்னா இல்ல, அதே மாதிரி இப்போ இப்போ 3 வயசு பொண்ணுங்களோட நடு தெருவுல நின்னா அவ என்ன பண்ணுவா? அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பாக்கணும்ல. புஷ்பா புஷ்பா, பாவம் புஷ்பா. அவங்க பொழைக்கிறதுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு மெஸ் மட்டும் தானே புஷ்பா. அதையும் இல்லாம ஆக்கிட்டா அவ என்ன பண்ணுவா? புஷ்பா புஷ்பா, அவ பொழைச்சு போகட்டுமே. வேணாம் புஷ்பா, விடு புஷ்பா. என்னையா சொல்ற? என்ன மாய வச்சு உன்னை மயக்க நானே தெரியலையே. ஆம்பளை புள்ளைய பெத்து கொடுத்தனா இல்லையா? அப்ப கூட இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. புஷ்பா, என்ன இந்த ஆளுக்கு மொத பொண்டாட்டி மோகம் இன்னும் போகவே இல்ல. புஷ்பா புஷ்பா, கொஞ்சம் அமைதியா இரு புஷ்பா. ஐயோ அக்கா 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 அக்கா, ஐயோ என்னாச்சு அக்கா? ஏன்க்கா அழுகிற? யோ மாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. ஏய், நான் ஒண்ணுமே பண்ணலடா. ஐயோ, ரோசா பூ மாதிரி இருந்துச்சு எங்க அக்கா, அது கண்ணுல எவ்வளவு தண்ணி. யோ மாமா, பாத்துட்டு சும்மா வேற இருக்க? அழாதக்கா, நான் இருக்கேன், நீ அழாத. நீ முதல்ல ஏன் அவளை விட்டு வந்த? ஆம்பளை புள்ள வேணும்னு தானே? இதோ இதோ பாரு, நிக்கிறான் பாரியா. ராஜா மாதிரி ஒரு புள்ளைய நான் பெத்து கொடுத்துருக்கேன், ஆனா உன் புத்தி என்னடானா அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அவன்னா உனக்கு பாவம், நான்னா உனக்கு பஜாரியா? பாருடா, பாரு உங்க அப்பாவ. அழாதமா புஷ்பா, அழுகாத புஷ்பா. உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியல புஷ்பா. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு புஷ்பா. அதான் சொன்னேனே, அந்த மெஸ்ஸையும் அந்த வீட்டையும் விட்டு அவளை துரத்தணும், அவ்வளவுதான். செஞ்சிடலாக்கா. மாமா, அந்த மெஸ்ஸ காலி பண்றா இருக்கா? நானா? எப்படிடா? இங்க வா, இங்க வா. அதெல்லாம் அப்புறம் சொல்ற, கொஞ்சம் செலவாவும், துட்டு மட்டும் ரெடி பண்ணி வை. என்னடா அங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உன் ஆசையை நிறைவேற்றுறதுதான் இந்த வீட்டு ஆம்பளைங்களோட ஒரே லட்சியம். மாமா, நீ ஆம்பளை தான். சரி சரி சரி, என்ன ஐடியான்னு நான் சொல்றேன். வா 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 வா. மீனாட்சிக்கா, 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 அக்கா, மீனாட்சிக்கா, 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 அக்கா. யார் இந்த நேரத்துல? வர அக்கா, என் புள்ளைக்கு இடுப்பு வலி வந்துருச்சுக்கா. பிரசவ வலி தான் வந்திருக்கோம். நீ போ, நான் வரேன். போ. சரிக்கா.
என்ன மசமச நின்னு போய் விளக்க நடத்துவா. அம்மா முடியலம்மா, அம்மா வலிக்குதம்மா, அம்மா என்னம்மா இன்னும் தம்பி இந்த பொண்ணு பிறந்திருக்கா. என்னப்பா என்னாச்சு, ஏன் குழந்தைய வாங்க மாட்டேங்கிற? ஏன்பா உன்னதான், ஏன் குழந்தைய வாங்க மாட்டேங்கிற? இவ மாமியா பொம்பளை பிள்ளை பெத்தா திரும்ப வீட்டுக்கு வர வேணாம் சொல்லிட்டாங்க. ஆம்பளை பிள்ளை பிறக்கிறதும் பொம்பளை பிள்ளை பிறக்கிறதும் நம்ம கையிலயா இருக்கு. ஏமா பொம்பளை பிள்ளை பிறந்ததுமே இப்படி அழறியே, 10 மாசம் இந்த குழந்தைய வயித்துல சுமந்தப்போ பாசத்துல வச்சிருந்தியா இல்ல பயத்துல வச்சிருந்தியா? விலங்குக கூட ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாகுபாடு பாக்காது. கையிலேயாவது இந்த குழந்தைய வாங்கியா? பொண்ணுங்கண்டான்னு முடிவு பண்ணிட்டா வளையல் எல்லாம் கொண்டு போய் ஆம்பளை பசங்களுக்காக வைப்ப? இப்ப இந்த குழந்தைய நீ நல்லபடியா வளர்த்தா உன் கடைசி காலத்துல இவ உன் தாயா இருந்து உன்னை பார்த்துப்பா. வாங்கிக்கப்பா. விடுங்கம்மா, யாரு எதிர்த்து நின்னாலும் நான் பெத்த குழந்தைய நானே பாத்துக்கிறேம்மா. 3 பொம்பளை பிள்ளைய பெத்து தனியா நின்னு வளர்த்திருக்கீங்க. நல்லபடியா வளர்த்து நீங்க கண்ணு முன்னாடி நிக்கும் போது நான் ஏமா பயப்படணும்? எனக்கு என் பொண்ணு போதும், என் குழந்தைய என் கிட்ட கொடுத்துருங்கம்மா. வருஷம் இப்படி இருப்பாங்கம்மா, உலகம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க என்னெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி அங்கங்க 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 இந்த மூலை முடுக்கல அந்த மூலை முடுக்கல.
பொம்பளை பிள்ளைங்களை